என் பெயர் பி சிவானி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சிதம்பரம் செட்டியார் பெண்கள் மேல்நிலை பள்ளி கோட்டையூர். ஆல்பா என்எல்பி நடத்தும் எனது ஊரின் பெருமை. எனது ஊரை பத்தி பேசுறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். தமிழ்நாடு மாநிலத்துல சிவகங்கை மாவட்டத்துல காரைக்குடியில இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு எனது ஊர் கோட்டையூர். எனது ஊர்ல சொர்க்கேட்ட விநாயகர் கோவில், கோட்டை முனீஸ்வரர் கோவில், கோட்டநாச்சி அம்மன் கோவில், பெரிய சிவன் கோவில் என பல வழிபாட்டு தலங்கள் இருக்குது. எனது ஊரின் 2 புறமும் வள்ளல் அழகப்பரோட கல்வி நிலையங்கள் அதிகமாகவே இருக்கு. அழகப்பா ஏசிபி, அழகப்பா யூனிவர்சிட்டி, அழகப்பா மாடல், அழகப்பா மெட்ரிக், அழகப்பா கலைக்கல்லூரி என பல கல்வி நிலையம் இருக்கு. அதுக்கப்புறம் 2வதா மத்திய மீன் வேதியியல் ஆராய்ச்சி நிலையம், அதாவது சிக்ரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது செட்டிநாடு சாப்பாடு. செட்டிநாடு சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். செட்டிநாடு சாப்பாடை அடிச்சுக்க எந்த சாப்பாடுமே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லணும்னா கண்டாங்கி சேலை. கண்டாங்கி சேலை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அந்த சேலையை வந்து குழந்தைங்க தொட்டி கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அந்த சேலை, அதனால வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து கானாடுகாத்தான் அரண்மனை. சர்வதேச அளவில் 7000 பங்களாக்கள் உள்ளன. இந்த அரண்மனை வந்து 1912 கட்டப்பட்டிருக்கு. இந்த அரண்மனையை வந்து சுண்ணாம்பு கலவை, கடுகாய், முட்டையோட வெள்ளக்கரு இதை போட்டு நல்லா கலந்து செவத்தில் தடவிருக்காங்க, அதனால இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு. அதுக்கப்புறம் ஆத்தங்குடி. ஆத்தங்குடியில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஓடுதான் அந்த, அது வந்து செம்மண்ணில் தயாரிக்கிற ஓடு, அதனால ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தயாரிப்பாங்க, அதனால இது அந்த ஆத்தங்குடியில் வந்து ஓடுகள் ரொம்ப ஃபேமஸாகவே ஆனது. அந்த ஓடுகள் வந்து சிமெண்ட்டு, மணல், லித்தியம் ஆக்சைடு, பெல்லியம் ஜல்லி ஆகிய பொருட்களை உபயோகப்படுத்தி அது வந்து தயாரிக்கிறாங்க, ஓடுகள் தயாரிக்கிறாங்க. அந்த ஓடு செஞ்சதுக்கப்புறம் காய வச்சு, அதுக்கப்புறம் காய வச்சதுக்கப்புறம் எடுத்து அதில் கண்கவர்ந்த வண்ணங்கள் போட்டு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்லியாகணும் 1000 ஜன்னல் வீடு. 1000 ஜன்னல் வீடை தெரியாத ஆளே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு 1000 ஜன்னல் வீடு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. காரைக்குடிக்கே ஒரு அடையாளமாக 1000 ஜன்னல் வீடு வந்து இருக்கு. இந்த வீடு வந்து அர்த்தப்படுத்தி பார்த்தா 1000 ஜன்னல்களை உடைய வீடு அப்படின்னு வரும். இந்த வீடை வந்து 1941 கட்டியிருக்காங்க. இந்த வீடு சுமார் 125,000 ரூபாய்க்கு கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் மிகவும் அதிக தொகையே இந்த 125,000 ரூபாய் விளங்கியிருக்கு. இந்த வீடு 20,000 சதுரமாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் 25 பெரிய கூடகங்களும், 5 மண்டபங்களும், அப்புறம் வந்து 20 கதவுகளும், 100 ஜன்னல்களும் இருக்கு. இந்த வீடு காரைக்குடிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமாக உள்ள வீடாக இந்த 1000 ஜன்னல் வீடு திகழ்கிறது. அதுக்கப்புறம் கண்ணதாசன் நினைவகம். கண்ணதாசன் நினைவகம் வந்து குறுகுவப்பட்டியில் வந்து கண்ணதாசன் பிறந்திருக்காரு, அவருக்காக தான் இந்த இது கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு வந்து கண்ணதாசன் வந்து கவிதைகள், கட்டுரைகள் இது மாதிரி நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த புத்தகங்கள் திரையுலகுக்கும் எழுதியிருக்காரு, திரையுலகுக்கும் நிறைய பாடல்களும் எழுதியிருக்காரு. கண்ணதாசன் காரைக்குடியில் பிறந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. அவருக்காக இந்த கண்ணதாசன் நினைவகம் கட்டியிருக்காங்க. இது மாதிரி எங்கள் காரைக்குடியை பற்றி பெருமையாக சொல்லிக்கிட்டே போகலாம். நன்றி, வணக்கம்.